வணக்கம். என் பேர் வந்து வேலாயுதம். நான் வந்து செம்மஞ்சியிலேருந்து வரேன். ஸோ நான் இங்கே பூச்சோங் ஆயுர்வேதிக் சென்டருக்கு வந்து நான் வந்திருக்கேன் ட்ரீட்மெண்ட் எடுக்க. ஸோ எனக்கு நாங்கள் ஏன் வந்தேன்னா, எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதாவது எனக்கு வந்து தலைவலி, தலை அப்படியே முடிஞ்சு பின்னால் எல்லாம் வலிக்கும். தென் இது வந்து ஒரு 2 வாரமாக இருக்குது. இதுக்கு முன்னுக்கு எனக்கு இருந்ததே இல்லை. ஒரு 2 வாரமாக இந்த தலைவலி இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப படுக்க முடியல, ஒன்றும் செய்யவும் முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். தென் நான் ஒரு 2-3 நார்மல் கிளினிக் வந்து போய் மெடிசன் எடுத்தேன். ஸோ அவங்க மெடிசன் கொடுத்தும் அந்த சாப்பிட்டும் எனக்கு அந்த பெயின் கில்லர் தான் கொடுத்தாங்க. அது வந்து அப்போதைக்கு தான் அந்த வலி போணுச்சு, தவிர மற்றபடி மறுபடியும் அந்த வலி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஆயுர்வேதிக்கு வந்து என்னோடய ஒய்ஃப் மூலியமாக கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். ஸோ இங்கே வந்து ஒரு 2 வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு மசாஜ் எல்லாம் பண்ணாங்க. பண்ணிவிட்டு எனக்கு மெடிசன் கொடுத்தாங்க, ஆயுர்வேதிக் மெடிசனு. ஸோ நான் அதை கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு வரேன். இப்போ வந்து எனக்கு அந்த வலி இல்லை, தலைவலி இல்லை, எனக்கு வயிற்றுலேயும் வலி இருந்துச்சு. ஸோ அவங்க கொஞ்சம் மெடிசன் கொடுத்தாங்க, சொந்தமாக க்ரியேட் பண்ணி மெடிசன் கொடுத்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த வலி இல்லை. இப்போ நான் நார்மலாக நல்லாயிருக்கேன், எப்பயும் போல் வேலை செய்ய முடியுது. இதுக்கு முன்னுக்கு நான் வேலை செஞ்சேன்னா ரொம்ப மூச்சு வாங்கும், ரொம்ப வேர்த்து ஊற்றும். ஸோ இப்போ வந்து அது வந்து டோட்டலாக குறைஞ்சிருச்சு, சுத்தமாக இல்லை, சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது, வேர்க்குது, கண்டிப்பாக வேர்க்குது. ஆனால் முந்தி இருந்த மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப வேர்ஸ்ட்டாக இல்லை. ஸோ இப்போ நான் இங்கே வந்ததுலேருந்து இப்போ கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுறேன், நல்லா உடம்பு ஹெல்த்தியாக இருக்கிறது ஃபீல் பண்ணுறேன். வணக்கம். இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதை பார்த்துக்கிட்டு இருக்க, அதாவது இந்த மாதிரி நோய்களால் நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சென்டரை பற்றி எந்த அளவுக்கு உங்களோட நம்பிக்கை தரும் அப்படின்னு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ இதுமாரி ஏதாச்சும் நோய் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த சென்டருக்கு வந்து முதல் எடுத்து, நானும் ஆரம்பத்தில் நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன். எத்தனை என் ஒய்ஃப் தான் என்னை போஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க, நான் நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு பெட்டராக ஃபீல் பண்ணிச்சு. ஏன்னா நம்ம மற்ற இதுக்கு போனோமா, அவங்க என்ன அதுக்கு என்ன மெடிசனோ அதை கொடுத்துட்றாங்க. ஆனால் இங்கே வந்து நமக்கு என்ன இது இருக்குது, நம்ம உடம்பு செக் பண்ணி நல்லா முழுசாக செக் பண்ணி என்னென்ன இது இருக்குதுன்னு அதுக்கேற்ற மருந்து கொடுத்து அவங்க மறுபடியும் அதை ஃபாலோ அப்போ அவங்களே இந்த நாளுக்கு வாங்கன்னு சொல்லி நமக்கு செக் பண்ணி அது நல்லா ஆகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது வரைக்கும் எனக்கு அதில் கொஞ்சம் ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு, கொஞ்சம் மன திருப்தியாகவும் இருந்துச்சு. அந்த நோய் நிற்கிற வரைக்கும் எனக்கு ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்தமாரி வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, நன்மை பயனுக்கு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.